கண்களை மாத்திர மூடிக்கொள்ளலாமா? கண்களும் மன கண்ணுனு மூசுகுந்தாம். வலது கரத்தை மாத்திர வானத்துக்கு மலை உயர்த்த தயச்சேசி மீ குடி சேத்தினி மரி ஆகாசம் வைப்பு எத்தாண்டி. எல்லோரும் கண்களை மூடிக்கொண்டு அந்தரு கண்ணுல மூசுகொனி நான் தாழ்மையோட கேட்கிறேன். மனமல் தக்கிஞ்சுக்கொண்டு அடுகுதா? அன்போட நான் கேட்கிறேன், பிரேமபூர்வமாக அடுகுச்சுன்னா. முடிஞ்சவங்க மாத்திரம் வலது கயத்தை வானத்துக்கு மலை உயர்த்த. ஒக்கவேளை வீலைத்தே மீ யொக்க குடி சேத்தினி ஆகாசம் வைப்பு எத்தாண்டி. நான் சொல்லுகிற வார்த்தை மூன்று முறை நம்ம அறிக்கை செய்ய போகிறோம். நான் சப்பப்படைய மாட்டுல மூணு சார்ல மனம் சப்பதாம். கர்த்தாவே நாங்கள் சிறுகணும் அப்பா. கர்த்தாவே நாங்கள் சிறுகணும். நீங்க மட்டும் பெருகணும் ஆண்டவரே. கர்த்தாவே நாங்கள் சிறுகணும் அப்பா. நீங்க மட்டும் பெருகணும் ஆண்டவரே. தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். தேவனுடைய மகிமை திகச்சுனது சூஸ்தனா. தேவனுடைய வானங்கள் திறந்து இருக்கதை கர்த்தர் காண்பிக்கிறார். ஆகாசமே தெருகுபட சூஸ்தனா. நீங்கள் இயேசுவின் நாமத்தில் சொல்லட்டும், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு நாமத்தில் ஜெபிச்சன் மீ ராசுகொண்டு உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற ஆரம்பிக்கிறார். நீ ஜீவிதான மாற்றத்துக்கு பிரபு பிராரம்பிச்சார். உங்களுடைய எதிர்காலங்களை கர்த்தர் வெளிச்சத்துக்கு கொண்டு வர போகிறார். எதிர்காலம் வெளிச்சி வெளிச்சம். அதற்கு அடையாளமாய் தேவன் இப்பொழுதே தொடுகிறார். ராசமல்லா பிராரம்பிச்சனா. இப்பொழுதே கர்த்தர் தொட ஆரம்பி எல்லா பொல்லாத வெளியேறட்டும் இயேசு நாமத்தால். எல்லா பொல்லாத திகில்கள் வெளியேறட்டும் இயேசு நாமத்தால். இயேசு நாமல பயந்து போனிமோ. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காத படிக்கு, தேவனுடைய மாட்டல வினக்க போகாத, ஆண்டவருடைய தொடுதலை உணராத படிக்கு, மாட்டல கிரகிப்பு லேகுண்டா, செயல்பட்டு கொண்டிருக்கிற வேதனைகள் வெளியேறட்டும் ஆண்டவரே. அபவித்திர கிரியல இயேசு நாமமுல பயலபர்ச்சனுக அவமானங்கள் வெளியேறட்டும் ஆண்டவரே. அவமானம் இயேசு நாமல பயந்து போ. நீங்கள் அமர்ந்திருக்கிற இடத்துல இயேசுவோட அக்கினி இறங்கி வருகிறது. அவர் உங்களோட உலாவுகிறார். உங்கள் மத்தியில் இறங்கி வருகிறார். உங்கள் பாத்திரத்தை நிரப்ப போகிறார். தேவனுடைய கரங்கள் உங்களை தழுவுகிறது. நன்றி சுவாமி. மகிமையான காரியங்களை வெளிப்படுத்த போறீங்க. மகிமையான காரியங்களை இந்த சபையில நிலைநிறுத்துறீங்க ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த சபையோட காரியங்களை கர்த்தர் வேறுபடுத்த போறீங்க. அக்கினி செடியில் இருந்து கர்த்தர் மோசையோடு பேசினார். அக்னி தோரா மோசையோட மாட்டான தேவடோ. ஆனா சீனாய் மலையில கர்த்தர் மோசையோடு பேசினார். அற்புதங்கள் வேறுபட போகிறது. கரங்களை தட்டி நன்றி நன்றி சாமி. பிரபா கிருதஜ்ஞதலு. டிரான்ஸ்லேஷன் பண்ணுகிற அன்பு சகோதரர் தூ யாவையனவர் மறைத்துக் கொள்ளட்டும் அப்பா. டிரான்ஸ்லேஷன் ஆத்மே தேவனு மறுகுபரச்சண்டி. நாங்க சுருகட்டம் கர்த்தர் பெருகட்டும். பிரபா மேமே தக்கின்சால மீர் எச்சி போடு. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை ஏடுக்கிற நல்ல பிதாவே. இயேசு நாமமுல பிரார்த்தனை அடிச்சுண்டாம தன்றி. ஆமென். ஆமென். கர்த்தருடைய உன்னுடைய பார்வோன் கூட்டங்கள் உங்களை துரத்தி வந்தாலும் சரி, எல்லையை நோக்கி ஓடுவதுதான் நம்மளுடைய திட்டங்கள். குடும்பத்துல செயல்படுகிற எல்லா கிரியைகளை கர்த்தர் அழிக்க போகிறார். பயல்பரிசாடு. உன் குடும்பத்தின் மக்களை ரட்சிக்காதபடி இருக்கிற எல்லா கட்டுகளை கர்த்தர் உடைக்க போகிறார். குடும்பத்தில் ரட்சணை லேகுண்டா அபவித்திர கந்தகமுல இயேசு விடுவிஸ்தாடு. உங்களுக்கு நேர கர்த்தருடைய தரிசனங்கள் வெளிப்படுகிறது. உங்கள் ஆவிக்குரிய கண்களை பார்ப்பீர்கள். தேவனுடைய தரிசனமுல மீது பயல்பரி மீ கண்ணு தோரா சூடுபோதா. உங்களை கர்த்தர் பலப்படுத்துவது மட்டும் அவர் ஆசை கிடையாது. பிரபு மீமில பலப்பரிச்சது ஆயன ஆசை காதோ. உங்களை சிறந்திருக்க பண்ணுவது அவர் ஆசை. பிரபு மீமில சிறப்பரிச்சது ஆயன திட்டம். உங்களை வித்தியாசப்படுத்துவது இயேசுவோட ஆசை. உங்களை வித்தியாசங்க நம்பியது தேவனுடைய
உங்கள் ஊழியங்கள் வேறுபடுவது இயேசுவோட ஆசை. நீங்க சேவகளை பலபரிச்சது இயேசுவோட காரியம். பல கேள்விகள் மத்தியில கர்த்தரை தேடி வந்திருக்கலாம். அநேக பிரச்சனை மத்தியில தேவனை வெதுக்கி வச்சிருக்கலாம். அநேக குறைகள் மத்தியில் நீங்கள் அவமானங்கள் பட்டிருக்கலாம். அநேக கருத்துல மத்தியில அவமானப்படி உங்களுக்கு அநேக குடும்பத்தில செயல்படுகிற பிசாசுடைய தந்திரங்கள், அநேக குடும்பம் அபவித்ர யாக கிரியலனு ஆவிக்குரிய நன்மைகளை கெடுப்பது, ஆத்மீய வரமளோ செடுபுச்சுனது, ஆவிக்குரிய தரிசனங்களை அழிப்பது, ஆத்மீய தரிசனமளோ செடுபுச்சுனது, ஆவிக்குரிய வல்லமைகளை கெடுப்பது, ஆத்மீய பிரபாவமளோ தரிசிஞ்சுனது. உங்கள் குடும்பத்துல செல்வாக்காய் நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். ஆமீய குடும்பம் பாரு மஞ்சி தரவந்தரக ஜீவிஞ்சுண்டச்சு. உங்க பிள்ளைகள் அன்போடு உங்களுக்கு கீழ்படிந்திருக்கலாம். ஆமீய பிள்ளல பிராமதம் மிக லோபடி உண்டாச்சு. ஆவிக்குரிய ஏவுதலை இழந்து போயிருப்பாங்க. ஆயின ஆத்மலோ மீது செல்லாச்சதரை உண்டச்சு. ஆவிக்குரிய வழிநடத்தல இழந்து போயிருப்பாங்க. ஆத்மீய மார்க்கமுல செல்லாச்சதரை போ. இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தல, குடும்ப ஆசீர்வாத ஆவிக்குரிய வல்லமைகளை கர்த்தர் குடும்பத்துல வைக்க போகிறார். ஆத்மீய கிரியல மீ குடும்பமுல உஞ்ச போதாட். ஆவிக்குரிய வழிநடத்தல கர்த்தர் உங்க பிள்ளைகளுக்கு கிரியல தர போகிறார். ஆத்மீய மார்க்கமுல பிரபு மீ பிள்ளைகளுக்கு யூபத்துனா. கரங்களை தட்டி நன்றி இயேசுவே சொல்லுங்க. சப்பட்ல கொட்டு கிருதக்கிருதல சப்பண்ணி. நன்றி இயேசுவே சொல்லுங்க பார்க்கலாம். கிருதக்கிருதல பிரபுவா. உங்களுடைய எல்லைகள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆவிக பிரபாவமுல அந்தலன்னி மீ மாற்ற போதுந்து. பரிசுத்த ஆவியினால வருகிற அநேக நன்மைகள் மறைக்க அவர்களிடத்தில் மகிமை வெளிப்படுகிறது. அவர்களை கத்தர் திரளாய் பெருக பண்ணுகிறார். அவர்களை மேன்மடைய பண்ணுகிறார். மேலுகா செஸ்தாடு. நீங்க தேவனால ரட்சிக்கப்பட்டிருந்தாலே போதங்க. தேவனே சேத ரட்சிக்கப்பட்டதனே சாலு. உங்களுடைய பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். நீயோக்க பேர்னு கொப்பகா பகுகா செஸ்தாடு. உங்களுடைய காரியங்களை கர்த்தர் விருத்தி அடைய சித்தமாய்ப்பார். நீயோக்க காரியமுள பகுகா விஸ்தரிம்ப செஸ்தாடு. இன்னைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். மனவ ரட்சனை பொந்தியோ. ஆனா ஊழியங்கள் பெருக முடியல. ஆயின சாவுளோ மர பலபரச்சு. குடும்பத்தில செல்வாக்குகள் பெருக முடியல. குடும்பமுள மர ஐஸ்வரக ரட்சிப்பை கெடுக்கிற பிசாசுடைய வல்லமைகள், பயப்படாமல் கலங்காமல் இருக்கட்டும். வேத வார்த்தை நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. நம்ம பிள்ளைகள் வேலை ஒன்பதாவது அதிகாரத்தில் ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். சமூகத்தை விட்டு தேவன் சமூகத்தை விடுத்து
பின்வாங்கி போகாத படிக்கு வெனுக்கு போகுண்ட படி பின்வாங்கி போகாத படிக்கு வெனுக்கு திருகக்குண்டா நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் இரு ஜாக்கிரதகா உண்டி ஏனென்றால் ஏனிகంటే ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறது ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு உண்டதி அந்த வாக்குத்தத்தம் என்னவென்றால் வாக்குத்தத்தம் ஏமிட்டంటే வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே ஆசபடி பாரமாய் சுன்னா நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் எல்லாரும் நான் சன்னிதானத்துக்கு ரண்டி நானே உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் நான் உங்களுக்கு விஸ்ராந்தி நிஸ்தானோ நானே உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் நான் உங்களுக்கு சமாதானம் நிஸ்தானோ அந்த இளைப்பாறுதல் வாக்குத்தத்தம் தான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஆயோக்கு விஸ்ராந்தி அது ஆத்ம வரமுல வாக்கியமோ உங்கள் குடும்பத்தை சிந்தித்து பாருங்க మీ కుటుంబాన్ని ఒకసారి చింతించండి మీ మనవియ సిందితు பாருங்க మీ భార్యని గురించి ఆలోచించండి మీ కన్నవరి నినవకూరుంగ మీక భర్తని ఆలోచించుకోండి మీక పెట్టెడుతు ఉంగ పిల్లగా నినవకూరుంగ మీక పిల్లల గురించి మీ జ్ఞాపకం చేసుకోండి ఉంగ తాయి తగపడ నినవకూరుంగ తల్లి తల్లిని జ్ఞాపకం చేసుకోండి ఎంతన పేరు ఆవిల వలినడతపడుగరాంగ ఎంతమంది ఆత్మలో నడిపిస్తున్నారు ఎంతన పేరు ఆవికూరి ఆశీర్వాదంలో పెచ్చిరుకరాంగ ఎంతమంది ఆత్మ వరములు పొందుకొని ఉన్నారు మన కత్తరి ఇనికి ఉంగల అలైతిరుకరా ప్రభు మిమ్మల్ని పిలిచారు ఇనికి ఆండవర్ ఉంగల అలైతిరుకరా ప్రభు మిమ్మల్ని ఆహ్వానించారు కయ్య ఓ ఆమేన్ కయ్య தட்டி ஆமென் சொல்லலாம் கையில பைகேத்தி ஆமென் கையில தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா சப்பட்ல கொட்டி ஆமென் சொல்லுங்க இப்போ வசனத்தை நாம் படிக்க ஆரம்பிக்கலாமா இந்த வாக்கியத்தை చదువుకుందాం ఆదియాగం 49వ అధికారం ఆదికాండము 49 வசனம் 24 25 நாம் படிக்க கேட்கலாம் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன இதினால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனான் உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று அவர் உனக்கு துணையாய் இருப்பார் சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று அவர் உயர வானத்திலிருந்து உயர வானத்தில் இருந்து உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் கீழே ஆசீர்வாதத்தில் உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் கனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் தைரியமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் எத்தனை மனிதர்கள் உங்களை பயமுறுத்தி இருந்தாலும் சரி எந்த மந்த பயப்பட்டினாலும் சரி நீங்கள் படித்த இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற போகிறது உங்கள் குடும்பத்துக்குள் அது செயல்பட போகிறது நீங்கள் பணத்தின் மத்தியில பயந்து அமர்ந்திருக்கலாம் நீர் டப்புலோ மர பயப்படி உண்டாச்சு ஆசீர்வாதம் இல்லையே என்று வெட்கப்பட்டு நீங்கள் அமர்ந்திருக்கலாம் ஆசீர்வாதம் லேதன சிக்குன்னு வந்து உண்டாச்சு அவர் சொல்வதை செய்கிற தேவன் அவர் ஆயன செப்பே சேசே தேவடோ ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில சொல்வதை செய்கிற தேவன் அவர் தேவடு மீ ஜீவிதமுல செப்பே மாட நிறைவேற்ற தேவடோ நான் முதலாவது வானத்தில் இருந்து உண்டாகிற ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறது ஆசீர்வாதம் நான் வச்ச ஆசீர்வாதத்தை மீக்கு சூப்பிஸ்தாம் இப்ப பவுல் சொன்னார் பாத்தீங்களா பவுல் செப்பாரு கதா அந்த வார்த்தை நாம் திருப்பி என்னை போலவே இருக்க விரும்புகிறேன் ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொருவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் வரங்கள் தேவனுடைய சமூகத்தின் வானத்தின் பரலோகத்தில் இறங்கி வருகிறார் திகி வந்து நீங்கள் உங்களை கத்தர் வரங்களில் ஆசீர்வதித்து தான் இருக்கிறார் பிரபு மீ கிருபா வரமுல சேத மீமில் ஆசீர்வதிச்சபடினால தேவன் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார் ஆசீர்வதிச்சுன்னா விசுவாசம் இந்த உலகத்துல உருவாக்கப்படுவது அல்ல விசுவாசம் லோகமுல ஏற்பட விசுவாசத்தை தொடங்குகிறவரும் முடிக்கிறவரும் அவரே விசுவாசான பிராரம்பிச்சவாறு முகிஞ்சவாறு விசுவாசம் அவர் சமூகத்தில் நம்மளை பற்றி பிடிக்கிறது விசுவாசாயின சமூகமுலோ நுஞ்சு மனம் ஊழியம் செய்ய முடியாத அளவுக்கு உபத்திரவத்தை தீர்க்கதரிசி பார்க்கிறார் நீ வார்த்தையை வெளிப்படுத்த கூடாது என்று எரேமியாவை அடிக்கிறார்கள் வேதனைப்படுத்துகிறார்கள் தேவன் மாட்டல பயல்படுத்த பாருங்கள்
பாருங்க, பதுகொண்ட வாக்கியம் அதுக்கு முன்னாடி இருக்கிற வேத வார்த்தையை நீங்க பாருங்க, முந்துகொண்ட வசனம் வார்த்தையை சொல்லக்கூடாது என்று எருமையா முடிவு செய்து விட்டா, அதான் மாட்டலும் முந்து சப்பு கொடுத்து முந்துகளை ராயப்படுந்து, ஏன்னா அவன வேதனை படுத்துகிறபடியினால கட்டுப்படி மனிதர்கள் ஆத்மீய வரமுல மீக பணி செய்யகலுகுனோ. அல்லேலூயா சப்பண்ட, அல்லேலூயா. கைய தட்டி ஜோரா நன்றி. ஆ சப்பட்ல கொட்டு, கைய தட்டி நன்றி இயேசு. சப்பட்ல கொட்டு கிருதஜ்ஞதை இயேசையா நன்றி. எத்தனை மனிதர்கள் உங்களை அடைத்தாலும் சரி, எந்த மந்த மனுஷல அனுசி பட்டினனோ, எத்தனை அதிகாரிகள் உங்களை நிந்தித்தாலும் சரி, எந்த மந்த அதிகாரிகள் நிந்தினனோ, எத்தனை பெரிய ஆட்கள் உங்கள் குடும்பத்தை கெடுத்தாலும் சரி, எந்த அதிகாரி மீ குடும்பம் செடிபினனோ, கர்த்தருடைய வரங்கள் உங்களை பேச வைக்கும். தேவனுக்கு கிருபா வரமுல மீமல மாட்லாடு, கர்த்தருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உங்களை வழிநடத்தும். தேவனுக்கு ஆத்மீய வரமுல மீமல நடிப்பிஞ்சனோ, கர்த்தருடைய ஆவிக்குரிய வரங்கள் உங்களை பயன்படுத்தும். என் தேவைகள் இல்லாமல் ஊழியத்துக்கு நடந்து போகாதபடி பலவீனமா இருந்தேன். விருப்பப்படுங்க, வீண், குடும்பத்தில் ஆவிக்குரிய வழிநடத்தல் வர வேண்டும். குடும்பம் ஆத்மீய கிருபா வரமுல ராவலனும், உங்கள் குடும்பத்தில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் வர வேண்டும். குடும்பம் ஆத்ம வரமுல ஆசீர்வாதம் ராவல. எத்தனை பேர் வேதத்தை கவனிக்கிறீங்க, எந்த மந்தி வேத பட்டன, எத்தனை பேர் பரிசுத்த ஓய்வுனால சொல்லப்படுகிற பிரசங்கத்தை வீட்டிற்கு சென்று தியானிக்க, எந்த மந்தி பரிசுத்த விசிராந்தி சபவன வாக்கியமுல தியானிஸ்தார், வசனம் உங்களை வல்லமே மாற்றும், வாக்கியமே பிரபாவத்தோ மாறுஸ்து, வசனம் மட்டுமே உங்களுக்கு வாழ்க்கையை திறந்து கொடுக்கும், வாக்கியம் மாத்திரம் மீ ஜீவிதமுல மாறுஸ்து. ஆண்டவர் உங்களோடு இணைய ஆசைப்படுகிறார், பிரபு மீதோ கூட சத்சம்பந்தம் செய்யட்டு ஆசைப்படுகிறார், ஆண்டவர் உங்களோடு நெருங்கி வர ஆசைப்படுகிறார், பிரபு நீதோ கூட சம்பந்தம் பெற்றுக்கொண்டு ஆசைப்படுகிறார். நீங்க முதலாவது ஒரு காரியத்தை பாருங்க, முதலாவது ஒரு காரியமனை சுடண்டி, யாரெல்லாம் பரிசுத்த ஆவியில வழிநடத்தப்படுகிறார்களோ, யாரெல்லாம் பரிசுத்த ஆத்மால நடப்பிம்பப்படுகிறார்கள், அவங்க உலகத்துல ஏதோ ஒரு வழியில அவமானப்படுத்தப்பட்டிருப்பாங்க, லோகம்ல ஏதோ காரியம்ல அவமானப்படுத்தப்படுறாரு, வருஷ கணக்கா வியாதியா இருப்பாங்க, ஆ சமச்சரும கோதி வியாதி கஸ்லகா உண்டாச்சு, வருஷ கணக்கா அவங்களுடைய சன்னதி இல்லாம இருக்கும், ஆ வருஷத்துல ஒரு சந்த வல்லமையா துணையாய் செய்வார், வழிநடத்தல் பெருக போகிறது, ஆத்மீய
கருகமல்ல பகு பரஸ்பரஸ்தோம் நீங்கள் இயேசுவுக்கு தேவை மீறு இயேசு கிறிஸ்துக்கு அவசரம் அவர் வைத்திருக்கிற எல்லா அதிகாரம் உங்களுக்கு சொந்தமானது ஆயன யோபான அதிகாரம் அன்னிமிக்கு சொந்தமோ அவர் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்கள் நமக்கு சொந்தமானது யோபான அன்னி ஆசீர்வாதம் நமக்கு சொந்தமாகுதுந்து அவைகளை நாம் துரிதமாய் பெற்றுக்கொள்ள போகிறோம் வாட்டி தொந்தரகா பொந்துகோ போதாம் அவைகளை நாம் துரிதமாய் அறுவடை செய்ய போகிறோம் வாட்டி நம்ம எக்குக உபயோகிச்சுக போதாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம் ஒரு ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம் ஆமென் சொல்லுங்க பாக்கலாம் அல்லேலூயா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால கிருபாவர ஆசீர்வாதமுல சேத யோசேப்பை சொந்த ஜனங்கள் வெறுத்தார்கள் யேசோப்பு சொந்த பிரஜலே சகிச்சுக்கொண்டார் ஒரு பொறாமை நிமித்தமா வெறுத்தார்கள் அகசப்படுத்திக்கொண்டார் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால ஆத்மீய ஆசீர்வாதம் வளர்ந்து மரித்து போன உடனே இயேசு சரிபோயின தருவாத சீஷர்களுக்குள்ள குழப்பங்கள் வந்தது ஆ யொக்க சிஷ்யலோ கூட அநேக மந்தி ஆனா இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அவங்க ருசி பார்த்த உடனே தேவின் ஆசீர்வாதம் ருசி சூச்சின வெண்ட யோசேப்பு மகிமையா உயர்த்தப்பட்டார் நிலைத்திருக்கும் பொழுது உன் மகனை கர்த்தர் உயர்த்துவார் மீ குமாரன் பிரபு எச்சிஸ்தார் உங்கள் பண நெருக்கடிகள் இயேசு நாமத்தால் இல்லாமல் போகும் ஆமீக டபுள் கஷ்டங்கள் இயேசு நாமமுல போதுந்து பொன்னையும் வெள்ளியையும் தங்கத்தை இனி நீங்க எடுத்து வைப்பீங்க பங்காறு வெண்டி இத்தடி மீறி தீஸ்கோ போபதா இயேசு நாமத்தால் நான் பேசுறேன் இயேசு நாமமுல மாட்லாடு இனிமே 500 1000 பணம் அப்படி அல்ல 1000 அது டபுள் காது பொன்னு வெள்ளி தங்கத்தை எடுத்து வைப்பீர்கள் பங்காறு வெண்டி ஆபரணங்கள் எடுத்துக்கோ உங்க பிள்ளைகளுக்கு மன தேவன் நம்
வீட்டுக்குள்ள ஜெபிக்கிற எண்ணமே வராது. வீட்டுக்குள்ள ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே வேறொரு உலகத்துக்கு நேரம் கொண்டு போக போடுவோம். நேரகா தீஸ்கோபாத்தாடு இன்னைக்கு வேதனை நிறைந்திருக்கிற ஜெபங்களை நான் அநேகமா பார்க்கிறேன். அநேகம் வேதப்பட்டு நிம்பட பிரார்த்தனை அநேகம் சூஸ்துனாம். அவமானத்தினால ஜெபிக்கிற ஜெபங்களை நான் அதிகமா பார்க்கிறேன். அவமானம் சேத பிரார்த்தித்த பிரார்த்தனை மாதிரி எக்கூகா உண்டு. இது எல்லாத்துக்குமே காரணம், இதுக்கு அன்னிட்டு பிரதான காரணம், கிறிஸ்துவ பிள்ளைகள் உலக ஆசீர்வாதத்தை சரியா பெற்று கொள்ளவில்லை. கிறிஸ்துவ பெற்று சரியா பொந்துக்கோலேது. உன்னுடைய குடும்பத்துல நீங்க சரியான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. குடும்பத்துல சரியான ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்துல உலகத்தினால் வருகிற ஆசீர்வாதங்களை ஏசு தர போகிறார். லோகமுல பெரிய எக்கவன ஆசீர்வாதம் பிரபு இவ்வதாடு. வருஷ கணக்கான வியாபாரம் செய்யறேன். சமச்சரம் பத்தி ஏமாறிச்சு உண்டச்சு. அநேக நாளா இந்த கம்பெனில நான் வேலை செய்யறேன். அநேக சமச்சர கம்பெனில பணிச்சேன். ஒரு இன்கிரிமெண்ட்ஸ் இல்ல. ஒரு இன்கிரிமெண்ட் கூட இல்ல. ஒரு பெரிய நன்மை இல்ல. கொப்ப மேல் இல்லது. என் தேவன் அந்த சூழ்நிலையை மாற்ற போகிறார். உலகத்தின் நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தப்படுங்க. உங்களுடைய நாடின் நரம்புகளை என் தேவத்தோடே சொல்ல மாட்டீங்க. குறிச்சி சுகம் என்கிற ஆசீர்வாதத்தை குறிச்சு நான் பேச ஆசைப்படுகிறேன். குறிச்சு மாட்லாட போத்துனா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். நான் அழகா சில வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிட்டேன் பாருங்க. கொஞ்சம் மாட்டை செப்பி முகிச்சு கொண்டான். 66வது அதிகாரத்துல 14வது வேத வசனத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்துல பிறப்பதற்கு ஜென்மிச்சிட்டு, அதாவது வேதத்தின் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க, மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்புள்ளை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருகளிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. தெலுங்குல படிக்க கேட்கலாமா? மீரு சூடகா மீ ஹృదయము உல்லசించును மீ ఎముకలు లేత గడ్డివలే బలియును యెహోవా హస్తబలము ఆయన సేవకుల ఎడల కనుపరచబడును ఆయన తన శత్రువుల ఎడల కోపము చూపును. ఆమేన్. ఒక ఆమేన్ சொல்லுங்க பார்க்கலாம். ఆమేన్. ధైర్యం ఆమేన్ சொல்லுங்க. ఇంగ చెప్పండి. ఈ ఉలగతల ఉండగర అనేక ఆశీర్వాదములు ఉంది. ఈ లోకములో అనేక ఆశీర్వాదములు ఉంది. అదల సుగతి నన్మయ మాత్రం నీకు కాన్పికన ఆశపడుతున్నా. సుగత ఆశీర్వాదం చూపించుటకు ఆశపడుచున్నా. ఏనా నీకు సుగత పెచ్చుకొండాలే. మీరు స్వస్థత పొందుకొంటే అడత ఆశీర్వాదంగలు పెచ్చుకొలుండ నంబిక ఉంగులకుల వందడం. మరల ఆశీర్వాదం పొందుకొనడు మీకు నమ్మకం కలుగుతుంది. ఇనికి సభకి పోగ முடியாதபடி ஒரு బలవీనం. సంఘానికి రాకుండా ఒక బలహీనత. நீங்க சுகமா இருந்தீங்கனா சபைக்கு வந்தீங்கனா அந்த பலவீனங்கள் மாற்றப்படும். ஒருவேளை நீங்க ஆரோக்கியம் உண்டே சங்கானுக்கு வந்தா அது மாற்றப்படுது. உங்களுக்கு அதிகமா வேலை செய்ய முடியாத ஒரு சோர்வு. மாரி எக்குகா பணி செய்யக்கொண்ட சொம்மிசில. அந்த சோர்வு மாற்றப்பட்டா நீங்க வேலை செய்வீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. சொம்மிசிலிட்ட பணி செய்யதகு நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உலகத்தின் ஆசீர்வாதத்தை குறித்து நான் சொல்லி கொண்டிருக்கேன். லோக ஆசீர்வாதம் குறித்து செப்புச்சுலாம். நீங்க அதிகமா நம்ம பிளான் பண்ற ஒரு காரியம். எக்குகா பிளான் செய்யற ஒரு காரியம். நம்ம வாழ்க்கை வாழ்றோம். மன ஜீவிதம் ஜீவிஸ்துலாம். ஆனா அதிகமா நம்மளால வாழ்க்கை வாழ முடியாது. எக்குகா ஜீவிஞ்சலாக போதுனாம். அந்த பிளான்ல சில சோர்வுகள் நமக்குள்ள வந்துடும். ஆ யோக பிளான்ல கொஞ்சம் சோதனைகள் வஸ்தாய். ஆனா இங்க தீர்க்கதரிசி தெளிவா சொல்றாரு. பிரவர்த்த தேட தெளிவா செப்தாடு. உங்கள் மன மகிழ்ச்சியா மாறும். மீ ஹృదయం உல்லாசிஞ்சுகா மாறும். உங்கள் மன மகிழ்ச்சியா மாறின உடனே மீ ஹృదయం உல்லாசிஞ்சின தருவா உங்களுடைய எலும்புகள் எல்லாம் மீ எமுகுல அன்னி பசும் புல்லை போல லேத கட்டிவலே சலிக்க பண்றன்றார். லேத கட்டிவலே கைய தட்டி நன்றி இயேசுவே. அந்த சப்பட்ல கொட்டி எல்லாம் நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க பாக்கலாம். உங்களை கர்த்தர் சுகப்படுத்த ஆசைப்படுகிறார். பிரபுவின்
நீங்கள் மாம்சமான இருக்கிறீங்க, ஆண்டவர் மாம்சத்துக்குள்ள பேசுகிறார். இன்னைக்கு எத்தனை பேருடைய எலும்பு அந்த போன் பையில எத்தனை கிறிஸ்தவர்கள் தவிந்து கொண்டிருக்கிறாங்க. எலும்புகளை கத்த செழிக்க பண்ண போகிறார். கர்த்தருடைய கரணமுக்கு வெளிப்பட போதுங்களாம். தேவன் யொக்க சேதல மீக்க பயப்பட போதும். அது மாத்திரமல்ல, அதே மாத்திரம சத்துருக்களுக்கு சினம் வெளிப்பட போதும். ஆ சத்துருக்கு கூட இது பயல்பரசுன்னு அந்த சினன்ற வார்த்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஆ பயல்பரச மாட்டல சூஸ்துంటే அந்த சினன்ற வார்த்தையோட அர்த்தமே, ஆ பயல்பரச மாட்டுக்கு அர்த்தமோ கோபம், கோபம் அக்கினி, அக்னி. ரெண்டு நாட்டு வீரர்கள் சண்டை போடுவாங்க பாத்தீங்களா, ரெண்டு தேச ஆயக்க விராதி வீரர் ஜகடம் வீசேட்டப்படு யுத்தம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, யுத்தம் செஸ்தார கதா. அந்த யுத்தத்திற்கு நிகரான ஒரு 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 காரியமா, ஆ யுத்தத்துக்கு சாத்ரு சகோக காரியமோ. உலக ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள கூடாத படிக்கு, லோக ஆசீர்வாதம் பொந்துக்கொண்ட லேகுண்டா, சில சத்துருக்கள் உங்களுக்கு தடையா நிப்பாங்கல்ல, கொஞ்சம் சத்ருலு ஆட்டங்க பரஸ்தாடு. ஆண்டவர் அந்த சத்துருக்களை பார்த்து சொல்றாரு, இயேசுக்கு சத்ருலு சூச்சி என் பிள்ளையோட நன்மை கெடுத்தனா சொல்லுங்க, பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை இல்லை. கர்ப்பசஞ்சல சமயம் நடந்த ஒரு காரியம்
எனக்கு தெரியவே தெரியாது. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் வல்லமையினால் நிரப்பினார். ஆத்மீய வரமுள சேத பிரபாவம் சேத நிரப்பப்பட்டார். ஆண்டவர் வெளிப்பாடுகளை பேச வைத்தார். பிரபு பயல்பர்ச்ச மாட்டல் பயல்பர்ச்சாடு. ஒரு பெண் பிள்ளைக்கு நீங்க தாயா மாற போறீங்க. என்ன சொல்ல போற நினைக்கிறீங்க? சரி, அத வேற மாதிரி சொல்லுங்க சிஸ்டர். நல்லா என்ன சொல்ல நினைக்கிறீங்க? சாப்பிடக்கூடாது. குடும்பங்கள் விசுவாச மக்களை நிரப்புங்க ஆண்டவரே.
வல்லமையில் இறங்கி கொண்டிருக்கிறது. வாய்களை திறந்து அவரே கர்த்தரை நோக்கி சொல்லலாமா? தேவனுடைய மாட்டில் சொல்லுங்க.